சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் தொழில் முனைவோரின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூகுள் தலைமை செயல் அதிகாரி பிச்சை ஆலோசனை கூகுள் நிறுவனம் இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பிரதமருடனான ஆலோசனைக்கு பிறகு சுந்தர் பிச்சை அறிவிப்பு பிரதமரின் பயிர் காப்பீடு சுகாதார பணியாளர்களுக்கான காப்பீட்டு திட்டங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செயலாக்கத்தை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை கேரளா தங்கக் கடத்தல் வழக்கு கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கிறது தேசிய புலனாய்வு முகமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையினால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வடமாநிலங்களில் பல இடங்களில் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரம்மபுத்ரா உள்ளிட்ட நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இந்த கடும் வெள்ளப்பெருக்கால் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அம்மாநிலத்தில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி எழுநூறு கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நாநூற்று எண்பது நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிச்சை ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் நேற்று இருவரும் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனையை நடத்தினார்கள் தொழில்நுட்பங்களின் ஆற்றலுடன் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது குறித்து அப்போது முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் தகவல் தரவுகளின் பாதுகாப்பு தனிநபர்களின் சுதந்திரம் ஆன்லைன் மூலம் கல்வி கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள புதிய பணி மாற்றங்கள் ஆகியவை குறித்தும் இருவரும் ஆலோசித்தனா் மாறிவரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்தியர்கள் அதிவேகமாக மாறி வருவதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் உலகளாவிய அளவில் சிறந்த பொருளாதார கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவது குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண் இந்தியா மேற்கொண்டு வரும் பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்தும் இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவது குறித்தும் பிரதமர் அப்போது எடுத்துரைத்தார் கல்வி கற்பித்தல் டிஜிட்டல் பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல துறைகளில் கூகுள் நிறுவனம் மாற்றி வரும் சிறந்த சேவையையும் பிரதமர் அப்போது பாராட்டினார் கொரோனா தொற்று தொடர்பான தவறான தகவல்கள் பரவாமல் இருக்க கூகுள் நிறுவனம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் பிரதமர் பாராட்டினார் பெங்களூருவில் தொடங்கப்படும் செயற்கை நுண்ணறிவு சோதனைக் கூடம் உட்பட இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் பிச்சை எடுத்துரைத்தார் இந்த ஆலோசனை குறித்து பிரதமர் தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் சுந்தர் பிச்சையுடன் மிகவும் இனிமையான உரையாடல் நிகழ்ந்ததாகவும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள உலகளாவிய பாதிப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார் பிரதமருடனான காணொலி ஆலோசனை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுந்தர் பிச்சை அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்குள் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு திட்டங்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான கூகுள் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் அதன் டிஜிட்டல் பொருளாதார திட்டங்களிலும் கூகுள் நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நான்கு முக்கிய துறைகளில் கூகுள் நிறுவனம் முதலீடுகள் செய்ய இருப்பதாகவும் சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் தில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூடத்தில் நிதியமைச்சக செயலாளர் தேவாஷிஸ் பாண்டா வேளாண் கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளர் சஞ்சய் அகர்வால் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தும் பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக வங்கிகளின் உயரதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கரீஃப் பருவம் முதல் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் கடந்து வந்த பாதை எதிர்கொண்டு வரும் சவால்கள் மற்றும் தற்போதைய கரீஃப் பருவத்தில் இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த திட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட செயலாக்கங்கள் குறித்து வேளாண்துறை சார்பில் நிதியமைச்சரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் இதேபோல் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடும் சுகாதார பணியாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தின் செயலாக்கம் குறித்தும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் வாரிசுதாரர்களுக்கு வெகு விரைவில் பயன் கிடைக்கும் வகையில் காப்பீட்டுத் தொகை வழங்குவதன் அவசியம் குறித்து அப்போது நிதியமைச்சர் அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வாய்ப்புகள் ஏற்படும் என்று மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஆறாவது கூகுள் ஃபார் இந்தியா என்ற தலைப்பில் தில்லியில் நேற்று நடைபெற்ற காணொலி காட்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் டிஜிட்டல் நிதியின் கீழ் அதிக அளவிலான முதலீடுகளை இந்தியாவில் கூகுள் நிறுவனம் செய்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் இந்நிறுவனத்தில் இந்தியர்கள் உயர் பதவியை எட்டி வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் நீடித்த நிலையான வெளிப்படையான ஜனநாயகம் இருப்பதால் முதலீடுகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று அவர் கூறினார் மக்களின் வாழும் தரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை இந்தியாவில் மிக வேகமான அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதாக கூறினார் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேகமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் இத்தகைய நிறுவனங்கள் இணையதளம் மூலம் பண பரிமாற்றத்தை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்ட அவர் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா இலக்கை வெகுவாக பாராட்டினார் இந்தியாவுக்காக தாங்கள் தயாரிப்புகளை மேற்கொள்ளும் போது உலக அளவில் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முடிவதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்தியாவில் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் கிராமப்புறங்கள் மேம்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அப்போது குறிப்பிட்டாா் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது லடாக் எல்லைப் பகுதியில் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்தது பதற்றத்தை தணிக்க இருதரப்பு ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து எல்லையிலிருந்து இரு நாட்டு படைகளையும் விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய எல்லைகள் அமைந்துள்ள சுஷுல் கிராமத்தில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் பட்டத்தில் இன்று நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது எல்லையில் படைகளை பெறும் நடவடிக்கையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது கேரளா தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தவுள்ளது திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முகவரிக்கு வந்த பார்சலில் முப்பது கிலோ கடத்தல் தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக தலைமறைவாக இருந்த ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் உள்ளிட்ட நான்கு பேரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள தேசிய புலனாய்வு முகமை ஐக்கிய அரபு எமிரேட்டின் ஆவணங்களை போலியாக தயாரித்து பயன்படுத்தியதாகவும் கடத்தல் தங்கம் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி ஜூலை இருபத்தி ஒராம் தேதி வரை அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படவுள்ளது உலக பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தொடர்ந்து நிர்வகிக்க உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கோவிலை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யு யு லலித் தலைமையிலான அமர்வு திருவனந்தபுரத்தின் மாவட்ட நீதிபதி ஒருவர் தலைமையில் நிர்வாகக்குழு அமைத்து கோவில் தொடர்பான விவகாரங்களை கையாள வேண்டும் என உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை நிர்வகிக்க அறக்கட்டளை ஒன்றை அமைக்க வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் இதில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது கேரள மாநில அரசுக்கு கோவிலை நிர்வகிக்கும் உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் தெற்கு கேரளாவை ஆட்சி செய்த திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை சீரமைத்து பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்ததால் இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் நேற்று சுட்டுக் கொன்றனர் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள சர்க்குப்வாரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்புப் படையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த பகுதியை காஷ்மீர் போலீசாரும் ராணுவத்தினரும் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது இருதரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது இந்த தாக்குதலில் ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு என்ற அளவை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஒரு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பேர் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தொண்ணூந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து அடுத்து பெங்களூரு நகரில் நாளை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் திருவனந்தபுரம் கொல்லம் ஆழப்புலா எர்ணாகுளம் மலப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் இன்று மாலை ஆறு மணி முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது இப்பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனா் தற்போது மாநிலம் முழுவதும் நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்றாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று உயிரிழந்த அறுபத்தி ஆறு நபர்களையும் சேர்த்து உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்றாக உள்ளது இதில் அறுபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது பதினாறாயிரத்து அறுநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையின் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரத்தில் பேருக்கும் திருவள்ளூரில் ஏழு பேருக்கும் செங்கல்பட்டில் இருநூற்று பத்தொன்பது பேருக்கும் நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மதுரையில் கன்னியாகுமரியில் நூற்று எழுபத்தி நான்கு பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாக ஆக இருந்தாலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட் நேற்று கூட்டிய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுமார் நூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அங்கு ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அசோக் கெலாட் இல்லத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுர்ஜிவாலா கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காங்கிரஸ் தலைமை சச்சின் பைலட்டுடன் தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்தார் நிலைமையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் எந்த ஒரு விவகாரத்தையும் குடும்பத்திலிருந்து வெளியேறுதல் மூலம் தீர்க்க முடியாது என்று கூறியவர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கட்சிக்கு மட்டுமின்றி சச்சின் பைலட்டுக்கும் இந்த முடிவு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் இதனிடையே தனக்கு முப்பது எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சச்சின் பைலட் தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் இல்லத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுமார் நூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள இருநூறு இடங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி ஏழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு பத்து சுயேச்சைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய டிரைபல் கட்சி ஆகியவற்றைச் சேர்ந்த தலா இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது பிஜேபிக்கு எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் உள்ளனர் பெரும்பான்மைக்கு நூற்றி உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் முதலமைச்சர் அசோக் கெலாட் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது இதில் தமிழகத்தில் தொடங்கப்படவுள்ள புதிய தொழில்கள் பிறப்பிக்க வேண்டிய அவசரச் சட்டங்கள் கொரோனா தடுப்பு சிறப்பு பணிகள் ஊரடங்கு தளர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது குறிப்பாக மாவட்டங்களில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் தொடங்கவுள்ளன தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புத்தகம் வழங்கும் பணியை தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நேரங்களில் புத்தகங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருகிறது ஒரு மணி நேரத்தில் இருபதுக்கும் குறைவான மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு உரிய சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு கொரோனா பாதுகாப்பு முறைகளுடன் புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பேருந்து போக்குவரத்தை வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நிறுத்தி வைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது கொரோனா தொற்று காரணமாக பேருந்து போக்குவரத்தை இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்க தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டது இதனால் தொற்றை கட்டுப்படுத்த பேருந்து போக்குவரத்தை இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நிறுத்தி வைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்த ஆலோசனைகளில் கவனம் செலுத்தி கொரோனா பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற அவசர ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொடர்ச்சியான ஊரடங்கினால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மிகுந்த கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் எந்த கட்சிகளுடனும் ஆலோசிக்காமல் தமிழக அரசு தன்னிச்சையாக செயல்பட்டதால் தமிழகத்தில் தற்போது பாதிப்பு அதிகரித்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார் கொரோனா பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொரோனா பணியில் ஆசிரியர்களை ஈடுபடுத்த தடை கோரும் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது கொரோனா பரவலை தடுக்கும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது இப்பணிகளுக்கு பள்ளி ஆசிரியர்களை ஈடுபடுத்த சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டது இதற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது கொரோனா தடுப்பு பணிகளுக்கு ஆசிரியர்களை ஈடுபடுத்த மாநகராட்சி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் வாதிடப்பட்டது ஆசிரியர்கள் கள்ளப்பணிக்கு அனுப்பப்படுவது இல்லை அலுவலக ரீதியான வேலைதான் செய்வார்கள் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்பின் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பேரிடர் காலங்களில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என தெரிவித்து கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படும் ஆசிரியர்களுக்கு போதிய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர் மாலத்தீவில் உள்ள அறுபத்தி ஒரு தீவுகளுக்கு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உடற்பயிற்சி சாதனங்களை இந்தியா நேற்று ஒப்படைத்தது இந்த உடற்பயிற்சி சாதனங்களை மாலேவில் நடந்த நிகழ்ச்சியில் மாலத்தீவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சய் சுதர் மாலத்தீவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா மகிழ்ச்சி அடைகிறது மாலத்தீவுக்கான உதவி திட்டத்தின் கீழ் பல பணிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன மாணவர்களின் பயணத்திற்காக படகு ஒன்றையும் மாலத்தீவுக்கு இந்தியா கடந்த வாரம் வழங்கியது என்றார் உலகத்தரம் வாய்ந்த தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை ஏற்படுத்த தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்கத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க ஐஐடிக்கள் என்ஐடி மற்றும் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை அணுகியது நாட்டின் சாலை உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுசார் விவேகத்தை பயன்படுத்துவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உள்ளூர் நிபுணத்துவத்தை மேம்படுத்தவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நூறு தொழிற்சாலைகளில் உள்ள பணியாளர்களுக்கு கொரோனா நோய் பரிசோதனை செய்யப்படவுள்ளதாகவும் விதிமுறைகளை பின்பற்றாத தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அங்கு ஆயிரத்து நூறு தொழிற்சாலைகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாா் திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையை அவர் நேற்று ஆய்வு செய்தார் தொழிலாளர்கள் யாருக்காவது தொற்று இருந்தால் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க அவர் உத்தரவிட்டார் விதிமுறைகளை பின்பற்றாத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே எழுபத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்த நிலையில் உள்ளது அந்நாட்டில் இதுவரை முப்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் பன்னிரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பதினோருள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பன்னிரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்தாயிரத்து ஆறு பேர் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு காணொலி காட்சி மூலம் இன்று முதல் இரண்டு நாள் கூட்டம் நடத்துகிறார் நாடு முழுவதும் விளையாட்டு வளர்ச்சி மற்றும் நேரு யுவகேந்திரா சங்கதன் மற்றும் நாட்டு நலப்பணி ஆகியவை குறித்து திட்டங்கள் வகுப்பது பற்றி இன்றும் நாளையும் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்துகிறார் இதுகுறித்து அவருக்கு நாடு இரண்டாம் கட்ட தளர்வு காலத்தில் உள்ளது இந்நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களுடன் பேசுவது முக்கியம் என்றார் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் நேரு யுவகேந்திரா சங்கதன் மற்றும் தேசிய நலப்பணி தொண்டர்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடன் இணைந்து செயல்பட்டனர் என்றார் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இன்று அரசு வழங்கும் வருமான சான்றிதழை உயர் வகுப்பினர் இடஒதுக்கீட்டுக்காக பிற மாநிலங்களில் பயன்படுத்த முடியுமா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி தினத்தந்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காணொலி பாடங்களை பதிவேற்றி தர பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு தினமணி டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனையை கணினிமயமாக்க டாஸ்மாக் நிறுவனம் முடிவு தினமலர் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் மீது சிபிஐ கொலை வழக்கு பதிவு தினகரன் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானி ஆய்வு படத்துடன் செய்தி இந்து தமிழ் மீண்டும் செய்திகள் இந்தியாவில் விவசாயிகள் இளைஞர்கள் தொழில் முனைவோரின் வாழ்க்கையை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கூகுள் தலைமை செயலதிகாரி பிச்சை ஆலோசனை கூகுள் நிறுவனம் இந்தியாவில் அடுத்த ஐந்தாண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பிரதமருடனான ஆலோசனைக்கு பிறகு சுந்தர் பிச்சை அறிவிப்பு பிரதமரின் பயிர் காப்பீடு சுகாதார பணியாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செயலாக்கத்தை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவத்தின் துணை தளபதிகள் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை கேரளா தங்கக் கடத்தல் வழக்கு கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ் சந்தீப் நாயர் ஆகியோரை எட்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கிறது தேசிய புலனாய்வு முகமை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்